சேலம் மாவட்டம் மாத்தூரில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என உரல் அம்மி தயாரிக்கும் கல் உடைக்கும் தொழிலாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆத்தூர் விநாயகபுரத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கருங்கல்லில் அம்மி உரல் குழவி கற்களை தயாரிக்கும் பணியை குலத்தொழிலாக செய்து வருகின்றனர். இங்கு தயாரிக்கப்படும் உரல் அம்மிக்கான கருங்கல்லை ஈரோடு பெருந்துறை பகுதியில் இருந்து விலைக்கு வாங்கி வந்து அதை அம்மியாகவும் உரலாகவும் வடிவமைத்து தரத்திற்கேற்றவாறு சிறியது முதல் பெரிய அம்மி உரல்கள் வரை விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா ஊரடங்கால் கடந்த 4 மாதங்களாக வாகன போக்குவரத்து முடங்கியதால் வடிவமைக்கப்பட்டு அம்மி உரல்களை விற்பனை செய்ய முடியாமல் தேக்கமடைந்த வருவாயின்றி தவித்து வருவதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே மிக்சி கிரைண்டர்களால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது 144 தடையால் குடும்பம் நடத்தக்கூட வழியில்லாமல் தவித்து வருவதாகவும் ஆகவே தமிழக அரசு தங்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த தொழில் இப்போ 40 வருஷமா நாங்கள் வியத்த தொழில் தான், எங்களுக்கு பரம்பரையே இந்த தொழில் தான். இதை விட்டு எங்களுக்கு வழி வழி இல்லை. இன்ஸ்டிகிரேட்டர் வந்து எங்களுக்கு ஒன்றுமே வியாபாரமாக போச்சுங்க. இப்போ இந்த கொரோனா வந்ததுலேருந்து 4-5 மாதமும் ஒரு கல் கூட சேல்ஸ் இல்லை. சும்மா வேட்டை உட்காந்துருக்குறோம், பார்த்துக்கிட்டு ரோட்டை பார்த்துக்கிட்டு ஏதோ அரசாங்கத்தில் பார்த்து எங்களுக்கு ஏதோ ஒரு உதவி பண்ணுங்க ஐயா. அப்போ தான் எங்களுக்கும் ஒரு வாழ்க்கை. நாங்கள் 20-30 பேருக்கு மேலே இருக்கிறோம் என் குடும்பத்தில்.